தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் கம்பல்சரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோலேயும் வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். இந்த வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கிறது அப்படின்றதுக்கு வேறு சில வழிகளும் உண்டு. அந்த வழிகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஆப் நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட் ஆப் எல்லாருமே பெரும்பாலும் வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்ற ஒரு ஆப். இந்த எம்எக்ஸ் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பிளேயர், வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த எம்எக்ஸ் பிளேயரை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை அப்டேட் பண்ணிக்கோங்க, அல்லது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸ் வீடியோ எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா பண்ணிக்க முடியும். டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் இந்த எம்எக்ஸ் பிளேயர் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து லெஃப்ட் சைடில் லோக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லோக்கலை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் இருக்கோ உங்கள் வாட்ஸ்அப்பில் அதில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். அடுத்தது இன்னொரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட பேர் வாட்ஸ் டூல் அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே க்ரீன் கலரில் டிஸ்பிளேயில் தெரியுது அந்த ஆப்பு, வாட்ஸ் டூல் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆப்பை நம்ம என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ் டூலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு இருக்குது. இதுவும் வந்து நான் ஏற்கனவே எம்எக்ஸ் பிளேயரில் சொன்ன மாதிரி தான், ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே சேவ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டைரக்ட் சாட் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே டைரக்ட் சாட் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் வந்து யாராருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும், யாருக்கு அது நீங்கள் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் நம்பரை சேவ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணாமலே டைரெக்டாக அந்த நம்பரை டைப் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிக்க முடியும், சென்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன். ஏன்னா பெரும்பாலும் எல்லோரும் எதிர்பார்க்குறது டெம்பரரியாக ஒரு நம்பர் வந்து ஒருத்தவங்களை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணும், அதை டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைரக்ட் சாட் அப்படின்ற ஆப்ஷன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் சர்ச் ப்ரொஃபைல் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணனே இதுலேயே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து யாருடைய நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குண்டான ஆப்ஷன் அதை இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முக்கியமாக வாட்ஸ்அப் அப்டேட்டர் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் அப்டேட்டர்ன்றது என்னென்னா, எந்த வாட்ஸ்அப் அப்டேட்டர் எந்த வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க கொடுத்துருக்குது எது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இங்கேயே நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஃபார்வர்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதுக்குள்ளே போகிறேன். இந்த ஃபார்வர்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக வாட்ஸ்அப்பில் நாம் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு தான் சேட் பண்ண முடியும். எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் எதை அனுப்பிச்சாலும் அஞ்சு பேருக்கு மேலே ஒரே டைமில் அனுப்ப முடியாது, தனித்தனியாக தான் அனுப்பணும். இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பணும். உங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெம்பர்ஸ் 200 பேர் இருந்தாலும் 200 பேருக்கும் ஒரே டைமில் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஃபார்வர்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செலக்ட் காண்டாக்ட் அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் லிஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகிடும். அந்த லிஸ்ட்லேருந்து யாராருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பணும், எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யாராருக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லோரும் இதிலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, எவ்வளோ வாட்ஸ்அப் நீங்கள் நம்பரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே டிஸ்பிளேல வரும். 6 வாட்ஸ்அப் செலக்டட், 90 வாட்ஸ்அப் செலக்டட், நம்பர் செலக்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது சென்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் இருக்குது. அது உண்மையிலே நான் யூஸ் பண்ணி பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.